வெயில் காலமோ இல்லை மழை காலமோ வீட்டுக்கு இன்வெர்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஊரில் பவர் கட்டுங்கிறது ஒரு அடிக்கடி நடக்கிற விஷயம். இந்த மாதிரி நேரத்தில் இன்வெர்டர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவும். இந்த வீடியோவில் இன்வெர்டர்ஸ்னால் என்ன, இன்வெர்டர்ஸில் எத்தனை டைப் இருக்குது, ஒரு நல்ல இன்வெர்டர்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஃபைனலாக என்னோட சஜஸ்டட் சோலார் இன்வெர்டர் லிஸ்ட்டையும் பார்த்துடலாம். இன்வெர்டர் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கரண்ட்டில் மொத்தம் ரெண்டு டைப் இருக்குது, டைரக்ட் கரண்ட், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டைரக்ட் கரண்ட்டுங்கிறது பேட்டரிஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கரண்ட். இந்த டைரக்ட் கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக மாற்றி கொடுக்குற ஹெல்ப் பண்ணுறது தான் இன்வெர்டர்ஸ். இன்வெர்டரில் மேஜராக ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று நார்மலான பவர் இன்வெர்டர். இந்த இன்வெர்டரில் ஒரு பேட்டரி இருக்கும். அந்த பேட்டரி உங்கள் வீட்டில் இருக்கிற மெயின் சர்க்கியூட்டோட கனெக்ட் ஆகி சார்ஜ் ஆகிட்டுருக்கும். எப்போ பவர் ஆஃப் ஆகுதோ அப்போது இன்வெர்டர் வந்து பேட்டரியில் சேவ் பண்ணிக்கிற டிசி கரண்ட்டை ஏசி கரண்ட்டாக மாற்றி உங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்க்கு கொடுக்குது. ரெண்டாவது சோலார் இன்வெர்டர்ஸ். சோலார் இன்வெர்டரும் சேம் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் இருக்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பவர் யூஸ் பண்ணாமல் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணுது. இந்த ப்ராடக்டில் ஒரு சோலார் பேனல் கொடுத்துருப்பாங்க. இந்த பேனலுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோ வோல்டிக் செல்ஸ் சூரியன்லேருந்து வர எனர்ஜியை டிசி கரண்ட்டாக மாற்றி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இந்த சோலார் இன்வெர்டர்ஸ் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். லாங் டேமில் கன்சிடர் பண்ணால் சோலார் இன்வெர்டர்ஸ் காஸ்ட் வைஸ்லேயும் என்விரான்மெண்ட் வைஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டான டீலாக இருக்கும். ஒரு நல்ல சோலார் இன்வெர்டர் வாங்க என்னென்ன பாயிண்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுங்கிற பார்த்துடலாம். முதலாவது ஐபி ரேட்டிங். இந்த ஐபி ரேட்டிங் ஒரு 2-digit நம்பரில் இருக்கும். இந்த ரேட்டிங் உங்கள் ப்ராடக்ட் டஸ்ட் அண்ட் வாட்டரில் எவ்வளோ ப்ரொடெக்ஷனாக இருக்குங்கிறத சொல்லும். ரெண்டாவது எஃபிஷியன்சி. ஒரு நல்ல சோலார் இன்வெர்டர் தான் சோலார் பேனல் சேர்த்து வச்சிருக்கிற எனர்ஜியை லாஸ் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும். மூணாவது அவுட்புட் வேவ்ஸ். ஒவ்வொரு இன்வெர்டரும் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், மாடிஃபைட் வேவ். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற சர்க்கியூட்டோட டிசைன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த மூணுலேயும் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு வேவ் ஃபார்ம்னா சைன் வேவ் தான். நெக்ஸ்ட்டு என்னோடய சஜஸ்டட் சோலார் இன்வெர்டர் லிஸ்ட்டை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இருக்குது எக்ஸைடோட சோலார் இன்வெர்டர். இந்த பிராண்ட் ஒரு நல்ல ஃபேமஸான பிராண்ட். இந்த இன்வெர்டர் ஒரு பியூர் சைன் வேவ் ஹைப்ரிட் இன்வெர்டர். இது சோலார் அண்ட் கிரிட் பேஸ் டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணும். இதோட ஓவரால் பவர் அவுட்புட்னு பார்த்தா 850 VA, டிசி அவுட்புட் வந்து 12 volts. இந்த இன்வெர்டர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இன்வெர்டர். இதோட எஃபிஷியன்சி 95% இருக்குது. இந்த ப்ராடக்டோட வெயிட் 10.9 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 7800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4வதுல இருக்கிறது மைக்ரோடெக் சோலார் இன்வெர்டர். இந்த இன்வெர்டரும் ஒரு ஹைப்ரிட் இன்வெர்டர். இதுவும் சோலார் அண்ட் கிரிட் பேஸ் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணும். இதோட ஏசி அண்ட் டிசி பவர் அவுட்புட்னு பார்த்தா 1135 VA, டிசி அவுட்புட் வந்து 12 volts. இந்த இன்வெர்டரில் டியூப்லார் அல்லது ஆசிட் பேஸ்டு பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஒரு நல்ல எஃபிஷியன்சி வேணும்னா 150 AH பேட்டரிஸை இது கூட யூஸ் பண்ணலாம். இந்த இன்வெர்டரில் ஒரு 7-segment இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெர்டரில் ஒரு சேவ் பவர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ எனர்ஜி லாஸ் இல்லாமல் ஒரு நல்ல கன்வெர்ஷன் கொடுக்க இந்த இன்வெர்டர் ஹெல்ப் பண்ணுது. பவர் ஃப்ளக்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 11.6 kgs இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 11,000 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 3வதுல இருக்குது V-Guard ஸ்மார்ட் ப்ரோ சோலார் இன்வெர்டர். இந்த இன்வெர்டர் ஒரு ஸ்மார்ட் இன்வெர்டர் சீரீஸில் வரக்கூடியது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் V-Guard அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களால் பேட்டரி டைம், பவர் கட்ஸ், இன்வெர்டரோட ஸ்பீட், இன்வெர்டரோட மோட்ஸையும் மாற்றிக்க முடியும். அடிஷ்னலாக பேட்டரி ஹெல்த் அண்ட் டிஸ்டில் வாட்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த இன்வெர்டரில் ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பெஸ்ட்டான இன்வெர்டர். இது உங்கள் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே இதனால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, இதில் ஒரு எமர்ஜென்சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைலோ இல்லை பவர் பேங்க்கையோ இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 10.9 kgs இருக்குது. 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 8,800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது.
நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதுல இருக்குது லூமினஸ் NGX1400 சோலார் இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி ப்ரொடக்ஷனில் இந்த லூமினஸ் கம்பெனி எப்போவுமே ஒரு டாப் லைனில் இருக்கிற கம்பெனி. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல பவர் சேவிங் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் நிறையா இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ISOT டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னிக் சோலார் எனர்ஜியை பேக்கப் அண்ட் ஆப்ரேஷன் மோட்லேயும் எஃபிஷியண்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. இதில் ஹை சார்ஜுங்கிற ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேட்டரியை வந்து குவிக்காக சார்ஜ் ஆக இது ஹெல்ப் பண்ணுது. இது ஒரு டூயல் மோட் இன்வெர்ட்டர். இதில் எக்கோ அண்ட் யூபிஎஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்கோ மோடை நீங்கள் லோ வோல்டேஜ் அப்ளையன்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஎஸ் மோட் உங்களோட கம்ப்யூட்டர் மாதிரி அப்ளையன்சஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ப்யூர் சைன் வேவ் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டரில் ரெண்டு 150 AH பேட்டரிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் லோ வோல்டேஜ்லேயும் எஃபிஷியண்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஏரியாவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான இன்வெர்ட்டராக இருக்கும். இந்த ப்ராடக்டில் நிறையா சேஃப்டி அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட் 14.6 kg இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தா 9000 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது லூமினஸோட சோலார் ஹைப்ரிட் இன்வெர்டர். இந்த இன்வெர்டரோட ரேட்டட் பவர் ஏசி 700 VA அண்ட் 12 volts. இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 100 to 290 volts வரைக்கும் இருக்குது. இந்த இன்வெர்டரில் ரெண்டு 200 AH பேட்டரிஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஹைப்ரிட் இன்வெர்டர். ஸோ நீங்கள் டூபுலர் இல்லைனா ஆசிட் பேஸ்டு பேட்டரிஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட மேக்ஸிமம் பவர் அவுட்புட் வந்து 800 VA. இதுலேயும் ISOT டெக்னிக், ஃபாஸ்ட் சார்ஜிங், ஈகோ அண்ட் யூபிஎஸ் மோட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி லோவானாலும் அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வெயிட்டு 15.8 kg இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. காஸ்ட்டுன்னு பார்த்தா 15,800 rupees ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது. நான் சொன்ன எல்லா ப்ராடக்டோட லிஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக சோலார் பேனல் அண்ட் இன்வெர்டரோட காம்போ லிஸ்ட்டையும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வேணுனாலும் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.